எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல இழந்த சொத்துக்கள் அனைத்தையும் திரும்ப பெற கோர்ட் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமைய வரவே வராது என்று நினைத்த சொத்துக்கள் உங்களை தேடி வர பஞ்சமி திதியில் ஏற்ற வேண்டிய தீபம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய கால சூழலில் பிறரின் பொருளுக்காக ஆசைப்பட்டு கெட்டதை செய்யும் மனிதர்கள் பலர் பெருகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் நியாயமான முறையில் போராடுறவங்க நிலைமை எப்பொழுதுமே கவலைக்கிடம்தான். தீயவர்களைப் போல நம்மால் குறுக்கு வழியில் சென்று எதையும் சாதித்துக் கொள்ளவும் முடியாது. அதற்கு மனசாட்சியும் நமக்கு இடமும் தராது. இப்படி நமக்கு வரவேண்டியவற்றை நம்மை ஏமாற்றி நம்முடைய பொருட்களை அபகரித்தவர்களிடம் இருந்து நமக்கானவைகள் திரும்ப கிடைக்க வேணும்னா இந்த தீபம் ஏற்றி இறைவனை வழிபட்டாலே போதுமானது. இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னால ஒரே ஒரு விஷயம் தெளிவுபடுத்திக்கோங்க. இந்த பரிகாரம் மூலம் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியவை மட்டும்தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம சில இடங்களில் உடன் பிறந்தவர்கள் சொந்தங்கள் இவர்களுக்கு இடையே சின்ன சின்ன சொத்து தகராறு இருக்கலாம். அது பெரிய அளவிலான சொத்தாக கூட இருக்காது. வீண் கௌரவத்திற்காக சண்டையிட்டுக் கொள்ளும் மனிதர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. இது போன்ற சூழ்நிலையில் இந்த பரிகாரத்தை செய்வதை விட சம்பந்தப்பட்டவரோடு அமர்ந்து பேசி சுமூகமாக முடிக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுங்க. அல்லது நீங்கள் விட்டுக் கொடுக்கும் நிலையில் இருந்தா தாராளமாக விட்டுக் கொடுக்கவும் செய்யுங்க. இது உங்களுக்கு கோடி புண்ணியத்தை நிச்சயம் கொண்டு வந்து சேர்க்கும் என்ற தகவலோடு பரிகாரத்திற்குள் போலாம். இந்த பரிகாரத்தை கட்டாயமாக சிவாலயத்தில் தான் செய்யணும். அதுவும் பஞ்சமி திதியில் தான் செய்யணும். ஒரு பஞ்சமி திதி நாளில் அருகில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று 9 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் பஞ்சு திரி போட்டு இழுப்பை எண்ணெய் ஊற்றி தீபமும் ஏற்றுங்க. தீபம் ஏற்றியவுடன் ஆலயத்தில் உள்ள இறைவன் முன் நின்று உங்களின் நியாயமான கோரிக்கையை குறைகளை மனதார அவரிடம் ஒப்படைத்து இவைகளை எனக்கு நிவர்த்தி செய்து தாருங்கள் என்று மனமுருகி வேண்டிக் கொண்டு ஆலயத்தையும் 9 முறை வளமும் வாங்க. இந்த பரிகாரத்தை தொடர்ந்து 9 பஞ்சமி திதிகள் செய்யணுங்க. 9 திதிகளா என்று மலைக்கவே வேண்டாம். ஏன்னா அதற்குள்ளாகவே உங்களின் வேண்டுதல் பலிக்கவும் செய்யும். ஒருவேளை உங்களுடைய வேண்டுதல் நடந்துட்டா இந்த தீபம் போடுறத பாதியில விட்டுறாதீங்க. தொடர்ந்து 9 பஞ்சமி திதியிலும் போட்டுக்கிட்டே வாங்க. இந்த தீபம் போடுறதுனால நீங்கள் இழந்தவை எல்லாம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே முடிவதோடு இனி இது போன்ற துன்பங்களும் உங்கள் வாழ்க்கையில் நேரவே நேராது. இந்த பஞ்சமி திதி தீபத்தை ஏற்றி உங்கள் வாழ்க்கையில் தீராமல் இருந்த பல துயரங்களையும் நீங்க போக்கிக் கொள்ளவும் முடியும். இழந்த சொத்துக்களையும் திரும்ப பெறவும் முடியும். வழக்குகள் ஏதாவது இருந்தாலும் கட்டாயமாக அதில் வெற்றிதான் உண்டாகும். வாழ்க்கை நிம்மதியாகவே அமையும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பாக்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.